ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே குடும்பத் தகராறில் தாய்க்கு ஆதரவாக பெற்ற தந்தையை பாம்பை கொள்ளும் தரகாம்பு ஆயுதத்தை வைத்து மகன் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழக்கரை வட்டம் குளபதம் என்ற ஊரைச் சேர்ந்தவர் வையக்கிழவன். இவர் முதல் மனைவியை பல ஆண்டுகளுக்கு முன்பே விவாகரத்து செய்த நிலையில் இரண்டாவதாக சுப்புலட்சுமி என்பவரை திருமணம் செய்து இருவருக்கும் மூன்று குழந்தைகள் உள்ளன. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அண்மையில் இருவருக்குமிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்கின்றனர். இதனிடையே மூன்றாவதாக ஒரு பெண்ணை வையக்கிழவன் திருமணம் செய்து கொண்டு இரண்டாவது மனைவியின் வீட்டுக்கு எதிரிலேயே குடியிருந்து வந்துள்ளார். இதனால் இரண்டாவது மனைவிக்கும் வையக்கிழவனுக்கும் இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தகராறு ஏற்படுவது வாடிக்கையாக இருந்துள்ளது. இதன் ஒரு கட்டமாக வையக்கிழவனுக்கும் இரண்டாவது மனைவி சுப்புலட்சுமிக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுப்புலட்சுமி பக்கத்து ஊரில் வசிக்கும் மகன் வசீந்திரனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தாய்க்கு ஆதரவாக அப்பாவுடன் வசீந்திரன் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இதில் அப்பா, மகன், தாய் மூன்று பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டுள்ளனர். சண்டை தீவிரமடைந்த நிலையில் ஆத்திரமடைந்த சுப்புலட்சுமி வீட்டில் மிருகங்களை வேட்டையாட பயன்படுத்தும் தரக்காம்பு ஆயுதத்தை எடுத்து வையக்கிழவனை அடிக்கும்படி மகன் வசீந்திரனிடம் கொடுத்துள்ளார். ஆனால் வசீந்திரன் தந்தை வையக்கிழவன் வயிற்றில் குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த கீழக்கரை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பாவை குத்தி கொலை செய்ததாக மகன் வசீந்திரனையும் அதற்கு உடந்தையாக இருந்ததாக சுப்புலட்சுமியையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வையக்கிழவன், சுப்புலட்சுமி மற்றும் மூன்றாவது மனைவி ஆகியோருக்கு இடையே அடிக்கடி பிரச்சனைகள் இருந்து வந்ததால் ஊர் பெரியவர்கள் பிரச்சனைகளை பேசி சுப்புலட்சுமி மற்றும் மூன்றாவது மனைவி இருவருக்கும் தனித்தனி வீடுகள் பிரித்து கொடுத்து அவர்கள் தனி வீடுகளில் வசித்து வந்தனர். சுப்புலட்சுமி மற்றும் வையக்கிழவனுக்கு இடையே வாய் தகராறு முற்றிய நிலையில் அம்மா மகன் சேர்ந்து அவரை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.